பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரிட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா! கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம நிற்க வைத்ததுக்காக நான் தேவன் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா! இந்த காலை வேளையில் நம்ம எல்லோரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாகவே அவர் அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாக நடத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து வருகிறார். ஆமென், அல்லேலூயா! இந்த காலவெளியில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலவெளியில் நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமேன். கர்த்தர் இந்த கொடுத்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்திற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆமேன். எத்தனையோ பேர் இந்த காலவெளியில் நிச்சயமாக எழும்ப முடியாமல், ஒருவேளை இந்த உலகத்தையே பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளை தேவனது காலை வழியிலே கிருபையாக எழும்பவும், அது மாத்திரமல்ல தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நம்ம எல்லாம் தேவன் நன்றி செலுத்துவோம். இல்லை, ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு வாய்க்கை செய்வாராக. நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம எல்லோரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமேன். எல்லோரும் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வழியிலே ஆண்டு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! நம்ம எல்லோரும் தேவனை நோக்கி பார்த்து எல்லோரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், உம்முடைய கரமங்களை அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரமங்களை அற்புதமாய் நடத்தினதுக்காய் நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த 5 நாட்கள் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் வீடுகளிலே இருந்து ஆண்டவரே கர்த்தாவே உழைக்கத்தக்கதாகவும், வெளியிலே கர்த்தா கம்பெனிக்கு சென்று உழைக்கவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தா சுகத்தோடு இந்த காலவெளியிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எல்லா நன்மையினால் நிரப்புங்க. ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை நடத்துவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் எல்லாம் நீக்கப்படுங்கப்பா. எல்லாம் நேர்த்தியாக இருக்கத்தாவே, ஒளிபரப்பாகட்டும், எல்லா ஆடியோ வீடியோ எல்லாம் நேர்த்தியாக இருக்கட்டும். தேவன் அனாதி கரங்கள் எங்களை பலப்படுத்த வேணுமா செபிக்கிறேன். உங்களுடைய கரமை மட்டுமா எங்களை தாங்கினதுக்காய் நன்றி. இந்த காலை வழியிலே கத்தாவே பாடல்கள் மூலமாக இருக்கத்தான் நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். அன்றகத்தாவே இந்த வழியில் உங்களுடைய கரமைகளை அற்புதமாய் தாங்கட்டும் ஆண்டவரே. அன்றகத்தாவே உங்களுடைய கரம் அற்புதமாக எங்களை நடத்தட்டும். அன்று அதிசயமாய் நடத்துங்கப்பா. ஆமேன். இந்த காலை வழியில் எங்களை பலப்படுத்துங்க. ஆமேன். எல்லாரும் ஆமேன். கரல் தடி பாடுவோம். ஆமேன். எல்லாரும் தெரிந்த ஒரு நல்ல கன்னட பாடல். ஆமேன். எல்லாம் பாடுவோம். ஆமேன். சேர்ந்து பாடுவோம். ஆமேன். கர்த்தர் இந்த காலவில் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் கரலை தடி பாடுவோம். ஆமேன். எல்லா நின்னக்கு பயு நனகே, எல்லா நின்னக்கு பயு, எல்லா நின்ன கிருபையோ நனக்கு, எல்லா நின்ன கிருபையோ. பாப்பதிந்த பிடிசிது நின்ன கிருபையோ, பரிசுத்த கொளிசிது நின்ன கிருபையோ, பாப்பதிந்த பிடிசிது நின்ன கிருபையோ, பரிசுத்த கொளிசிது நின்ன கிருபையோ. எல்லா நின்ன கிருபையோ நனக்கு, எல்லா நின்ன கிருபையோ, எல்லா நின்ன கிருபையோ நனக்கு, எல்லா நின்ன கிருபையோ. ரட்சணை ஹொந்திது நின்ன கிருபையோ, மார்க்கம் அறித்தது நின்ன கிருபையோ, ரட்சணை ஹொந்திது நின்ன கிருபையோ, சத்திய மார்க்கம் அறித்தது நின்ன கிருபையோ. எல்லா நின்ன கிருபையோ நனகு, எல்லா நின்ன கிருபையோ, எல்லா நின்ன கிருபையோ நனகே, எல்லா நின்ன கிருபையோ. ஆத்மன வரவு நின்ன கிருபையோ, பவித்ராத்மன பலவு நின்ன கிருபையோ, ஆத்மன வரவு நின்ன கிருபையோ, பவித்ராத்மன பலவு நின்ன கிருபையோ. எல்லா நின்ன கிருபையோ நனகே, எல்லா நின்ன கிருபையோ, எல்லா நின்ன கிருபையோ நனகே, எல்லா நின்ன கிருபையோ. இவரே பதுக்கிது நின்ன கிருபையோ, இன்னும் முந்தே வாழுவது நின்ன கிருபையோ. இவரே பதுக்கிது நின்ன கிருபையோ, இன்னும் முந்தே வாழுவது நின்ன கிருபையோ. எல்லா
நின்னக்கு பயூ நனக்கு எல்லா நின்னக்கு பயூ ஆமென் எல்லா நின்னக்கு பயூ நனக்கு எல்லா நின்னக்கு பயூ ஆமென் சாந்திய நீடிது நின்னக்கு பயூ ஆமென் சந்தோஷ கொளுத்திது நின்னக்கு பயூ ಶಾಂತಿಯ ನೀಡಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಸಂತೋಷಗೊಳಿಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿತು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಆಮೆನ್ ಪವಿತ್ರಾತ್ಮ ಪಡೆದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಆಮೆನ್ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿತು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಪಡೆದಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ಮುಡೆ ಕೃಪೆಯಪ್ಪ ಆಮೆನ್ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಆಂಡವರೇ ಮುಡೆ ಕೃಪೆ ಆಮೆನ್ ஆண்டவரே கர்த்தா உம்முடைய கரம் கடந்த ஐந்து நாட்களாக எங்களை நடத்தினதுக்காக எங்களை காத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வெள்ள கர்த்தா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எல்லா நன்மைகளை கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறீர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே கர்த்தாவே இந்த கால வெள்ள கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்துவதாக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை கர்த்தாவே தாங்குவதற்காக நன்றி ஆண்டவரே இந்த வேளையில் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆமென் நன்றி ஆண்டவரே ஆமென் தேங்க் யூ லார்ட் ஆமென் ஆமென் தேங்க் யூ லார்ட் ஆமென் அலங்கார வாசலாலே ஆமென் பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்திருக்கிறோ ஆமென் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் எல்லாரும் சொல்லுவோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே ஆமென் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆமென் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆமென் என் சபையுடனே உம்மை துதித்திடவே ஆமென் கிருபையும் கிடைத்திடதே ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடதே
ஆராதிக்க வந்தோம் மெல்ல கரணை தேடி பாடுவோம் ஆமென் நன்றி அப்பா ஆமென் தேவனையே ஆமென் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே ஆமென் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆமென் பலிகளை செலுத்திடவே ஆமென் இவ பலியாக மாறிடவே ஓ தேங்க் யூ லார்ட் பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இருதயத்தை தம்மீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே ஆமென் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே ஆமென் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆமென் துதி கன மகிமையுமே ஆமென் முழு மனதுடன் செலுத்திடுவோம் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் துதி கன மகிமையுமே ஆமென் முழு மனதுடன் செலுத்துவோமே ஆமென் பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே ஓ ஆமென் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் ஆமென் ஆசீர்வாதம் ஆண்டவரே கர்த்தாவே ஆமென் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே ஆமென் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே ஆமென் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆமென் எல்லாரும் சொல்லுங்க ஆமென் ஆண்டவரே இந்த காலவேளையில் நாங்களே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆமென் ஆண்டவரே இந்த காலவேளையில் எங்களை பலப்படுத்துவீராக ஆமென் அல்லேலூயா ஆண்டவரே சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புங்க ஆமென் இயேசுவையே ஆமென் அல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே இந்த காலவேளையில் நம்முடைய சமூகத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த காலவேளையில் கர்த்தாவே எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் எல்லா விதமான நன்மைகள் ஆண்டவரே எல்லா விதமான கிருபைகளால் எங்களை நிரப்புவீராக இந்த காலவேளையில் கர்த்தா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக இம்மட்டும் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி அப்பா எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நடத்துவதற்காக நன்றி எல்லா விதமான நன்மைகளால் நடத்துவதற்காக நன்றி எல்லா விதமான கிருபைகளால் நடத்துவதற்காக நன்றி எல்லா விதமான சமாதானத்தினால் நடத்துவதற்காக நன்றி அப்பா எல்லா விதமான சேரத்தில் நல்ல சுகத்தோடு நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே கர்த்தா காலை வேளைக்கு தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஓமே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் பாடல்கள் மூலமாய் ஆண்டவரே கர்த்தாவே ஓமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா இந்த காலவேளை எல்லா சோர்வி நாவில் எல்லாம் எடுத்து போடுங்க எல்லா பலவீனங்களை எடுத்து போடுங்க எல்லா கவலைகளை எடுத்து போடுங்க எல்லா நிந்தனைகளை எடுத்து போடுங்க எல்லா அவமானங்களை எடுத்து போடுங்க அப்பா இந்த காலை வேளையில் கர்த்தா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அதிசயமாய் நடத்துவீராக அதிசயமாய் நடத்துவீராக ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே மகிழ செய்வீராக ஆமென் ஆண்டவரே இந்த காலை வேளையில் எல்லா துக்கங்களை மறைய செய்வீராக எல்லா காயங்களை மறைய செய்வீராக ஒவ்வொருடைய இருதயம் ஆண்டவரே மகிழட்டும் இந்த காலை வேளையில் கர்த்தா நன்றியோடு நாங்கள் பாடுகிறோம் ஹல்லேலூயா நன்றி 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 ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையில் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆமென் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி 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 ஆண்டவர் ஆமென் தேங்க் யூ லார்ட் ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் ஆமென் நன்றி ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா எல்லா கைகளை தட்டி பாடுவோம் ஆமென் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம்
கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிக்கூறுவோம், களிக்கூறுவோம், கவலைகள் மறந்து களிக்கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிக்கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிக்கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். ஆமே களிக்கூறுவோம், களிக்கூறுவோம். ஆமே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிக்கூறுவோம், களிக்கூறுவோம், கவலைகள் மறந்து களிக்கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமே கர்த்தர் சமூகத்தில் களிக்கூறுவோம். ஆமே கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிக்கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். ஆமென். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். களிக்கூறுவோம், களிக்கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிக்கூறுவோம், களிக்கூறுவோம், கவலைகள் மறந்து களிக்கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களிக்கூறுவோம் எல்லாரும். ஆமென். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களிக்கூறுவோம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம். ஆமே கூறுவோம் எல்லாரும். ஆமே இந்த காலவழையில களி கூற செய்ய பாமே. ஓ தேங்க்யூலோ கூறுவோம். ஆமே களி கூறுவோம், கவலைகள் மறந்து களிக்கூறுவோம். ஆமே கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களிக்கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமே கர்த்தர் சமூகத்தில் களிக்கூறுவோம், அறிவு புகற்றுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். ஆமே அறிவு புகற்றுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களிக்கூறுவோம், களிக்கூறுவோம். ஆமே கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம். ஆமே களிக்கூறுவோம். ஆமே களிக்கூறுவோம், கவலைகள் மறந்து களிக்கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமே கர்த்தர் சமூகத்தில் களிக்கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிக்கூறுவோம், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்ட ஆமென் அவன் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்ட அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆமென். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்ட அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆமென். ஆபத்து ஆண்டவரே எங்களை விடுவிக்கிற தேவனே. ஆமென். அவன் நம்மை விடுவிப்பாரே. ஆமென். நன்றி அப்பா. கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் சொல்லி மகிழ்வோம். ஆமென். கூறுவோம், களி கூறுவோம். ஆமென். கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆமென். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். எல்லாரும் ஆமென். ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென்.
கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் ஆமென் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் எல்லாரும் சொல்லுங்க ஆமென் ஆண்டவரே இந்த காலவெல்ல கத்த மகிழுகிறோம் ஆமென் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலவெளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் மகிழுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே நீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி ஆண்டவரே இந்த காலவெளைக்காய் கர்த்தா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேளையில சோர்ந்து போய் இருக்கிற இருதயங்களை அப்பா இந்த வேளையில பலனடையட்டும் ஆண்டவரே வியாதியாய் இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களும் ஆண்டவரே சரீரம் இப்பொழுதே பலனடைவதாக ஆமென் இந்த காலவெளையில கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தா உம்முடைய சமூகத்துக்கு நேராய் கர்த்தாவே நீர் இழுக்க வேணுமா ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக இந்த காலவெளையில கர்த்தா கண்ணீரோடு சோர்வோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் இப்பொழுது ஆண்டவரே கர்த்தா பலத்தால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே மகிழ்ச்சினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே இந்த காலவெளையில கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தா பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆறுதல் உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அவர்கள் காயங்கள் எல்லாம் கர்த்தா மறைய செய்யட்டும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே இன்பமான சமூகம் ஆண்டவரே அவரை கர்த்தா பலப்படுத்தவனுமா ஜெபிக்கிறேன் இந்த காலவெளையில கர்த்தா எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ எந்தெந்த தேசங்களில் பார்க்கிறார்களோ எந்தெந்த கர்த்தாவே ஸ்டேட்ல பார்க்கிறார்களோ எல்லாருடைய வீடுகளிலும் தேவனுடைய மகிமை இறங்கட்டும் அப்பா ஒவ்வொருவரையும் நீ தொடவனுமா ஜெபிக்கிறேன் அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கிற தேவன் இந்த காலவெளையில கர்த்தாவே எல்லாருடைய கண்ணீரை நீ துடைப்பீராக எல்லாருடைய கண்ணீரை நீ துடைப்பீராக ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே இந்த காலவெளையில கர்த்தாவே ஒவ்வொருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆமென் ஹல்லேலூயா அவள் கவலைகள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே இந்த காலவெளியில் நம்முடைய கரம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே பலப்படுத்தட்டும் ஆமென் ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமென் ஆண்டவரே இந்த காலவெளியில் நம்முடைய கரம் எங்களை தாங்குவதற்காய் நன்றி அப்பா ஆமென் ஆமென் இயேசு வழி ஆமென் இயேசு வழி கீரா கரங்கள் நீட்டிய ஏசு அழைக்கிறாராம அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி ஏசு அழைக்கிறார் தும்ப நேரத்தீரும் ஆமென் ஆறுதல் உனக்களிப்பா ஆறுதல் உனக்களிப்பா தும்ப நேரத்திலோ மாமே ஆறுதல் உனக்களிப்பா என்று நந்து நீ இயேசுவை நோக்கினா எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவா என்று நந்து நீயும் இயேசுவை நோக்கினா எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவா இயேசு அழைக்கிறா அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறாராம அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா நீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா கண்ணீரெல்லாம் துடைங்கடாடி ஆமெல்லாம் துடைப்பாராம கண்மணி போல் காப்பா கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே ஆமென் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே ஆமென் இயேசு அழைக்கிறா இயேசு அழைக்கிறா கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறாராம அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார் சூர்வடையும் நேரம்
உலகத்தில் ஆமென் பேலன் உனக்களிப்பா எனக்கு பேலனை தாங்கப்பா சோர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்களிப்பா அவர் உன் வேள்ளி ரட்சிப்புமானத தாமதமின்றி நீ வந்திடுவாய் ஆமென் அவரும் விழிச்சம் ரட்சிப்புமானத தாமதமின்றி நீ வந்திடுவாய் இயேசு அழைக்கிறா இயேசு அழைக்கிறார் ஆமென் அவலையும் Thank you Lord amen Ganiti Yesu alaikira amen avalai unnai tam karangal neethi Yesu alaikira sakala vyadiyum amen gunamaakka vallavara சகல வியாதியையும் ஆமென் அல்லேலூயா குணமாக்க வல்லவரா யாராயிருந்தால் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே ஆமென் யாராயிருந்தால் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறா ஆமென் இயேசு அழைக்கிறா ஓ தேங்க் யூ லார்ட் அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா இயேசு அழைக்கிறார் ஆமென் இயேசு அழைக்கிறார் அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் ஆமென் அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் ஆண்டவரே ஆமென் இயேசு அழைக்கிறா ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமென் ஆண்டவரே எங்களை தேர்ந்து கொண்ட தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே எங்களை கர்த்தாவே ஆண்டவரே மீட்ட தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்காய் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய எல்லா கவலைகள் எல்லா கண்ணீர்கள் எல்லா வியாதிகள் எல்லா வறுமைகள் எல்லாவற்றையும் நீக்கினதுக்காய் நன்றி ஆமென் இந்த காலை வழியில கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக நன்றி அப்பா எங்களை தாங்குவதற்காக நன்றி ஆமென் அல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலை வழியில கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தா இன்பம் நிறைந்த ஒரு நாளாக ஆண்டவரே இந்த நாளை மாற்றுவீராக எல்லா வேதனையை எடுத்து போடுங்க எல்லா கண்ணீரை எடுத்து போடுங்க ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொருவரை தாங்கட்டும் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா மகத்துவமான காரியங்களை செய்யுங்க இந்த காலவெளியில் ஒவ்வொருவரும் தாங்குவதற்காக நன்றி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமென் ஆமென் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆமென் இந்த நாளிலும் இந்த டெய்லி பிரெட் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆமேன் இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் எல்லோரும் தியானிப்போம் இந்த நாளிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்ஃபினிட் ட்ரெஷர் ஆமேன் எல்லையற்ற ஒரு ஆசீர்வாதம் ஆமேன் எல்லையற்ற ஒரு ஆசீர்வாதம் எல்லையற்ற நன்மைகள் சொல்லலாம் எல்லையற்ற ஒரு பொக்கிஷம் ஆமேன் யாருக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் ஒரு எல்லையற்ற ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் நிச்சயமாக நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆமேன் இந்த காலவெளியிலே நம்ம எல்லாரும் தேவன் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஆமேன்
ஒரு எல்லையற்ற ஒரு பொக்கிஷம். ஆமேன். விலை மதிக்க முடியாத, அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது மாதிரி ஒரு பொக்கிஷம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அது மாதிரி ஒரு பொக்கிஷம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருப்போம் என்றால் நிச்சயமாக நம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். இதற்கு நம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 Corinthians 4:7. ஆமேன். 2 Corinthians 4:7. ஆமேன். 2 Corinthians 4:7 நம்ம எல்லாரும் வாசிப்போம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆமேன். இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பொக்கிஷத்தை நம்முடைய மண் பாண்டம். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய சரீரமாகிய இந்த மண் பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆமேன். இந்த பொக்கிஷத்துக்கு வந்து நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் ரொம்ப ரொம்ப வேல்யூ. ஆமேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஒவ்வொருடைய இருதயங்களிலும் யார் வாசம் செய்கிறார் என்றால் ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் வாசம் செய்கிறார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் செய்வார் என்றால், உங்கள் வாழ்க்கையில் அவர் இருப்பார் என்றால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் எல்லையற்ற ஒரு பொக்கிஷம், விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். ஆமேன். ஸோ நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அந்த வியாபாரி வந்து ஒரு வெளியேற பெற்ற முத்துவை வாங்குவதற்கு, ஆமேன், பேர்லை வாங்குறதுக்கு அவன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து வாங்குவான். ஆமேன். மத்திய 13:45 நீ 46 வசனங்களில் நீ வாசிங்கன்னா அந்த வியாபாரி வந்து வெளியேற பெற்ற முத்துவை வாங்குறதுக்கு, பேர்லை வாங்குறதுக்கு அவன் இருக்கிற எல்லாவற்றையும் செலவு செய்வான். ஏன்னா அவன் வாங்க போகிறது என்னென்னா ஒரு விலையேற பெற்ற, ஒரு விலை மதிக்க முடியாத, ஆமேன், ஒரு விலையேற பெற்ற, அதுக்கு வந்து நோ வேல்யூ, அந்த அளவுக்கு அது விலையேற பெற்றது. ஆமேன். அதுக்கு வேல்யூ, இதுதான் வேல்யூன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு போல், ஒரு முத்துவை வாங்குறதுக்கு அவன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுப்பானா. அவனை கொடுத்து அதை எதை வாங்குவான் என்றால் அந்த முத்துவை வாங்குவான். ஆமேன். அந்த பேலை வாங்குவான். அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொல்லுகிறேன், நம்மை வாங்குவதற்காக. அல்லேலூயா. நம்ம வாங்குறதுக்கு, நம்முடைய இருதயத்தில் ஒரு வாசம் செய்கிறதுக்கு நான் விசுவாசிக்கிறேன் அவர் நிச்சயமாகவே ஒரு விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காய் கொடுத்து நம்ம இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். ஆமேன். அல்லேலூயா. உண்மையாக நான் விசுவாசத்தை காலவெளியில் அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நன்மைகள், ஆமேன், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்காக நாம் தேவன் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஆமேன். உண்மையாக ஒரு விலையேற பெற்ற சொத்து நமக்கு இருக்குது. ஆமேன். நிறைய பேர் அங்கே சொல்ல, ஆண்டவர் பிரதர் எனக்கு எந்த சொத்தும் இல்லை பிரதர். ஆமேன். ஆண்டர்தான் உனக்கு பெரிய சொத்து. அல்லேலூயா. ஆண்டர்தான் உனக்கு பெரிய ட்ரெஷர். ஆமேன். இந்த ட்ரெஷர் நீ வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் விசுவாசி என்றைக்குமே நீ பிச்சைக்காரனே கிடையாது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இந்த ட்ரெஷர் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். ஆமேன். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வழியில் 2:3 நீங்கள் 2-3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, ஆமேன், அதில் பார்ப்பீர்கள் என்றால் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமேன். அவருக்குள் என்ன இருக்குது? ஞானம் அறிவு. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் அவர் உங்களுக்குள் இருந்தால் என்ன இருக்கும்? அப்போ என்ன பொக்கிஷம் இருக்கும்? கொலோசியர் 2:2 Colossians 2:2-3 படித்து பாருங்கள். அது 3 போட்டிருக்கிறது. அவருக்குள் ஞானம் அறிவு. அவருக்குள், ஆமேன். அப்போ அவர் நமக்குள் இருந்தால் என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், எல்லா கிருபைகள் இருக்கும். ஆமேன். எல்லா ஐஸ்வர்யம் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்துடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி நான் விரும்புகிறேன். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் அவர் நமக்குள், ஆமேன், அவருக்கு நமக்குள் இருக்கும் பொழுது எல்லா விதமான ஞானம் அறிவு, அது மாத்திரமல்ல அவர் நமக்குள் இருக்கும் பொழுது ஒரு புத்தி கெட்டாத ஒரு சமாதானம். ஆமேன். பிலிப்பியில் அதை வாசிக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்குள் இருக்கிற வேளையில் ஒரு புத்தி கெட்டாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நம்முடைய இருதயங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே ஆழ கடவுது. ஆமேன். நம்முடைய ஆளும், ஆமேன், ஒரு சமாதானம் நம்முடைய இருதயங்களிலே ஆளும், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அவர் நமக்குள் இருக்கிற வேளையில் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆமாம். அந்த பொக்கிஷம் நமக்குள் இருக்கிற வேளையில், ஆமேன், அல்லேலூயா, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். எபேசியரில் நீங்கள் 3:19 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்பட. ஆமேன்.
ஸோ அவர் நமக்குள் இருந்தார்னா நம்ம சகல பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்கள். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வழியில் சகல பரிபூர்ணமான நன்மையினால் உங்களை நிரப்புவார். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஆமேன். பாடலை பாடணும். சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வழியில் உங்களை சம்பூர்ணமான ஆசீர்வாதம். அவர் நமக்குள் இருந்தார்னா சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஆமேன். அதில் எந்த ஒரு லேக் இருக்காது, எந்த ஒரு குறைவுகள் இருக்காது. அவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உண்மையாக நமக்குள் இருந்து செய்கிறார். ஆமேன். அவர் நமக்குள் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் பவுல் வந்து அதை வந்து நம்ம லைஃபோடு அதை கம்பேர் பண்ணுறாரு. எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, இந்த மண் பாண்டத்துக்குள்ளதாக ஒரு வெளியேறப்பெற்ற பொக்கிஷம். ஆமேன். வெளியேறப்பெற்ற பொக்கிஷம் இந்த மண் பாண்டங்களுக்குள்ளே வைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண் பாண்டம், நீங்கள் அந்த மண் பானை, ஆமேன், அந்த ஜார்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அது வந்து வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். அது வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஜாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. ஒரு மண்பாண்டத்தை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அது வேல்யூ இருக்காது. ஆனால் நீங்கள் பழங்காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண் பாண்டத்துக்குள்ளார் என்ன வச்சுருப்பாங்கன்னா, நிறைய பேர் என்ன வச்சுருப்பாங்கன்னா கோல்டு வச்சுருப்பாங்க. ஆமேன். அவங்களுடைய சேர்த்து வைத்த பணங்கள் அதுக்குள்ளார் இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ அந்த மண் பாண்டத்தை பார்த்தீங்கன்னா அது வேல்யூ இருக்கிற மண்பாண்டமாக வேல்யூ இல்லாத மண்பாண்டமாக. ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் மண் பாண்டத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் முக்கியம். ஆமேன். மண் பாண்டம் முக்கியம் இல்லை. ஆமேன். இந்த வெளிப்புறமான ஒரு சரீரம் முக்கியம் அல்ல, யாரும் பார்க்காத உள்ளார் இருக்கு பாருங்கள் கண்டென்ட். ஆமேன். அந்த உள்ளார இருக்கிற அந்த பொருளுக்கு தான் வேல்யூ அதிகம். ஒருவேளை வெளியே பார்க்கறதுக்கு ஒருவேளை நம்ம வந்து வீக்காக இருக்கலாம், ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், நமக்கு வந்து எந்த ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். வெளி பார்வைக்கு நான் சொல்லுகிறேன், வெளி பார்வையில் உங்களை வந்து அசஸ் பண்ணுறது வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த இயேசு இருந்தார்னா, நான் விசுவாசிக்கிறேன், அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். ஆமேன். அல்லேலூயா. வெளியேற பெற்ற சொத்து உங்களுக்குள் இருக்குது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்க, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மதிப்பு இருக்காது மாதிரி. ஏன்னா அது சாதாரண மண்பாண்டம். அந்த மண்பாண்டத்துக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் எப்போ அது வேல்யூ உள்ளதாக மாறும்னா அதுக்குள்ளே இருக்கிற பொருளை வைத்து தான். அதுக்குள்ளே கோல்டு இருந்ததுன்னா நல்ல வேல்யூ, அதுக்குள்ளே மண் இருந்தால் அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும், அந்தளவுக்கு வேல்யூ இருக்காது. ஆனால் உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமேன். எனக்குள் இயேசு இருந்தார்னா இந்த மண்பாண்டம் எப்படிப்பட்ட மண்பாண்டம்னா, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் ஒரு விலையேற பெற்ற ஒரு மண்பாண்டமாக கர்த்தர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற தேவனுக்கு நீ நன்றி உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவரே, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே நீர் இருப்பதற்காக நன்றி. ஆமேன். அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வாசம் செய்வதற்காக நன்றி. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த வெளிப்புற காரியங்கள்லாம் அழிந்து போகும். அதான் பவுல் சொல்லுகிற வழியில் 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் நான் சொல்கிறத நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் படித்து பாருங்கள். சரியா? 2 கொரிந்தியன்ஸ் 4 நீங்கள் வாசிங்கன்னா verse 16 பார்த்தீங்கன்னா, ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எதுக்கு சோர்ந்து போகிறதில்லைனா, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. ஆமேன். புதுப்பிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஐயா கால் பண்ணியிருந்தார் சென்னை பகுதியிலேருந்து. அவர் சொன்னார், ஐயா நான் ரொம்ப வாலிப பையன்யா அப்படின்னார். வாய்ஸை பார்த்தா வாலிப மாதிரி இருக்குல்ல, நல்ல கொஞ்சம் முதிர்ந்த ஒரு வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், ஐயா வாலிபனா என்னையா ஏஜ்னு கேட்டேன். 74 தான்யா இப்போ ஆகுது. ஆமே நல்லா 74. அவர் பேசுகிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா 74 இப்போ தான்யா 74 ஆகுது, 74 இப்போ தான் ஆகுது. ஆனால் அவர் சொல்கிறாரு நான் வாலிபன். ஏன்னா வெளிப்பார்வைக்கு ஒருவேளை அவர் எப்படி இருக்கலான்னா ஒரு வயதானவராக இருக்கலானா, உள்ளான இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளான தேவன் வாசம் செய்வார்கள் என்றால் ஒவ்வொரு நாள் என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமாம். நாளுக்கு நாள் அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது, ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது. ஆமேன். சோர்ந்து போகல. ஆனால் வெளியில் சரீரம் வந்து அழிந்து போகிற சரீரம். ஆமேன். நான் விசுவாசி அதான் அப்போஸ் நான் இங்கே பவுல் சொல்லார், அவர் எனக்குள் இருக்கிறனால நான் எதை பற்றி நான் சோர்ந்து போகல. வெளியில் பார்க்குற அழிவு, வெளியில் போ இந்த அழகு மறைஞ்சு போகட்டும், எல்லாம் மறைஞ்சு போகட்டும். ஆமேன். வெளியில் வந்து பார்க்குற காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் மறையும். ஆனால் உள்ளார வந்து இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே நமக்குள் இருக்கிறவர். ஆமேன். அதனால் வெளிப்புறத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஆமேன். அல்லேலூயா. வெளிப்புறத்தில் இருக்கிற பலனுக்கு, வெளிப்புறத்தில் இருக்கிற அழகுக்கு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. உள்ளான இருதயத்தில். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை அதெல்லாம் வந்து இந்த உலகத்தின் பார்வைக்கு ரொம்ப பெருசாக தெரியல, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்புறமான ஒரு காரியங்கள் எல்லாம் குப்பை தான். ஆமேன். அது வேஸ்ட்டு தான். ஆமேன். அது எதுக்கும் உதவாது.
நான் விசுவாசிக்கிறேன் அந்த உள்ளான அந்த இருதயத்தில் வாசம் செய்கிற அந்த இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்றால், நான் விசுவாசிக்கிறேன் அதை போல ஒரு சொத்து வேறு எதுவுமே இல்லை. இப்போ எத்தனை பேருக்கு சொத்து இருக்குது? இல்லை. ஆமேன். இயேசு உங்களுக்குள் இருந்தால் சொத்து இருக்குது, இல்லைனா இல்லை. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ளார் இயேசு? வெறும் பேர் மாத்திரம் கிறிஸ்துவ பேராக வைத்து கொண்டு இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வெறும் அதுக்கு நான் கிறிஸ்டியன் சொல்லிவிட்டு உள்ளார வந்து யாருமே இல்லை, இயேசுவே இல்லை. இயேசு வாசம் செய்யலை, பசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்துக்குள்ளார் வாசம் செய்யலை. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய கர்த்தாவே வாழ்க்கையில் நீங்கள் வாங்கப்பா, என்னுடைய சாட்சியின் வாழ்க்கை ஆண்டவரே நீர் எனக்குள் இருக்கிற வாழ்க்கை. ஆமேன். உண்மையாக அதை போல் ஒரு கிரேட் ட்ரெஷர். ஆமேன். அதை போல் ஒரு எல்லையற்ற ஒரு ட்ரெஷர் வந்து என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த ஒரு இருதயத்தில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் நம்புவீர்கள் என்றால், இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் செய்து ஒரு எல்லையற்ற ஒரு பொக்கிஷமாக அவர் இருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும், எல்லா நன்மைகள், எல்லா சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தர வல்லவர். நான் என்றைக்குமே தான் நான் விசுவாசிப்பேன், நான் நம்புவேன், நான் அடிக்கடியே சொல்லுவேன். எதனால் நீ உலகத்தில் இழந்துக்கோ. ஆமேன். எதை இழந்துடாத? இயேசு இழக்காத. ஆமேன். எதனால் இழந்துடலாம், ஆனால் நீங்கள் இயேசுவை மாத்திரம் இழந்துடவே இழந்துடாதீங்க. ஆமேன். அவர் இழந்துட்டிங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே ஆசீர்வாதமாக இருக்காது. இந்த சிக்லாக் பள்ளத்தாக்கில் பார்த்தீங்கன்னா தாவீது வந்து எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்க்குறான், எல்லாமே மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள் எல்லாம் அவனுடைய ஆஸ்திகள் அவன் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆமேன். அமலேக்கியர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த கூடாரத்தெல்லாம் எரிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதை பத்தாதுக்குன்னா கூடவே இருந்தவர்கள் இப்போ கல்லை தூக்கிட்டாங்க. யார் அடிக்கிறதுக்கு? தாவீது அடிக்கிறதுக்கு. இவனால் தான் இவ்வளோ பெரிய நஷ்டம், இவனால் தான் இவ்வளோ பெரிய வேதனை, இவனால் தான் இவ்வளோ பெரிய தொந்தரவு, இவனால் தான். சில டைம் வந்து நம்மளை வந்து அப்படி டார்கெட் பண்ணிவிடுவாங்க. ஆமே. நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிடுவாங்க. ஆமே. இவனால் தான் எங்களுக்கு சந்தோஷமே இல்லை, இவனால் தான் எங்களுக்கு நிம்மதியே இல்லை. ஆமே. அதை மாதிரி தான் தாவீதோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆமேன். தாவீதோட வாழ்க்கை ஒரு காலகட்டம் அந்த இடத்துல அவன் வந்து எல்லார் கால கூட இருக்கிறவர்களே, கூட இருக்கிறவர்கள், கூடவே உட்காந்து சாப்பிட்டவன், கூடவே உட்காந்து பேசினவன், கூடவே இருக்கிறவர்கள் ஆமேன் எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழும்பினாங்க. ஆமேன். நான் உண்மையான யோசித்து பார்த்தேன், அப்போ தாவீதோட நிலைமை எப்படி இருக்கும்? ஆமேன். தாவீதோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும்? ஆமேன். எல்லோரும் எழும்பிட்டாங்கன்னா ஒரு சப்போர்ட் அவனுக்கு இல்லை, ஒருத்தர் ஆதரவு அவனுக்கு இல்லை. ஆனால் யாருடைய ஆதரவு அவனுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆதரவு அவனுக்கு இருந்துச்சு. ஆமேன். வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆமேன். அவனை தைரியப்படுத்தினார், அவனை திடப்படுத்தினார், அவன் இருதயத்தில் அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் மாத்திரம் அவனுக்கு அன்றைக்கி இல்லைன்னா ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டிருப்பாங்க, ஆனால் கர்த்தர் அவன் கூட இருக்கிறனால யாரும் அவன் மேலே கை வைக்க முடியல. ஆமேன். ஸோ கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமேன். கர்த்தர் அவன் கூட இருந்து அவனை எல்லா தீங்குக்கு விலக்கி காத்தார். பிரியமான தேவன பிள்ளையே, இந்த காலவெளியில் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் உலகத்தில் எது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசப்பா உங்கள் கூட இருந்தார்னா உங்கள் இருதயத்தில் அதுதான் பெரிய பொக்கிஷங்க. அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஆமேன். அந்த ட்ரெஷரை மட்டும் விட்டுறாதீங்க அந்த வாழ்க்கையில் நிச்சயம். ஏன்னா அவர் வந்து உங்களை வந்து சாதாரணமாக வாங்கலை. இன்றைக்கி நிறைய பணக்காரங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ரிச் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொத்து வாங்கி போடுவாங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து வாங்கி போடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நல்லா தோட்டம் துறவுன்னு போடுவாங்க. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது சென்னையில். ஸோ ஒரு முறை அவங்க வந்து அவங்க தோட்டத்துக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. ஒரு பெரிய தோட்டம், பெரிய தோட்டம் தான், கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கரோட தோட்டம், ஃபுல்லாக தோட்டம். ஆனால் என்ன இல்லைன்னா அதில் எந்த ஒரு பராமரிப்போ, நல்ல ஃபுல்லாக வந்து மேங்கோ ட்ரீ. ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு செழிப்பு அந்த தோட்டத்தில் இல்லை. ஆனால் நல்ல தோட்டம், நல்ல தோட்டம், நல்ல மண் வளம், நல்ல வாட்ச்மேன் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அந்த ஆண்டிகிட்ட கேட்டேன், என்ன ஆண்டி இவ்வளோ பெரிய தோட்டத்தை இப்படி வச்சுருக்கிறீங்க? ஏதுப்பா சும்மா வாங்கி போட்டேன்ப்பா, இங்கே ஒரு 10 ஏக்கரு, இன்னொரு இடத்துல ஒரு 400 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், நான் எங்கேப்பா போய் பார்க்குறது? நான் சொல்லுகிறேன், அவங்க அந்த பணத்தின் மிகுதியினால் அங்கங்கங்கே வாங்கி போடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து வாங்கி போட்டதே தெரியல, மறிச்சே போயிட்டாங்க. ஆமேன். ஹைதராபாத்தில் வாங்கி போட்டாங்க, இங்கே வாங்கி போட்டாங்க, எங்கேயும் வாங்கி போட்டாங்க, ஆனால் ஆளே காணும். ஆமேன். நம்ம தேவன் வந்து ஏதோ இருக்குதுன்னு சொல்லி உங்கள் இருதயத்துக்குள்ளே வரவர் அல்ல. ஆமேன். ஏதோ உங்கள் கூட வந்து வாசம் செய்யணும், நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஏதோ தோட்டம் மாதிரி சும்மா வாங்கி போடுவோம், எஸ்எம்எஸ் சேர்த்துக்குவோம், சும்மா அவனுக்குள்ளே வாசம் செய்வோம், அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்முடைய தேவன் அப்படி இல்லை, வெளியேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அவர் வந்து சும்மாலாம் நம்மளை நமக்குள்ளே வாசம் செய்யலைங்க. சும்மா ஏதோ வாங்கி போடுவோம், ஏதோ வாப்பா அப்படின்லாம் அப்படிலாம் வரல. அவர் நம்மளை நேசித்தார், நமக்குள்ளே வாசம் செய்யணுன்னோட அவர் விருப்பம், அவருடைய விருப்பமே அதுதான்.
ஏதோ பணக்கார அங்கங்கே சொத்து வாங்கி போடுற மாதிரி நம்மளை வா 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 எல்லோரும் வா 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 எல்லோரும் என்கிட்ட வா நான் உங்களுக்குள்ள வாசி அப்படி கிடையாது. நம்ம தேவன் வந்து யார்னா அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தை அந்த சபையை வந்து சும்மா சாதாரணமாக அவர் வாங்கலை, அந்த மனவாட்டியை வந்து சாதாரணமெல்லாம் வாங்கலாமே, ஒரு வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி தான் வாங்கியிருக்கிறார். ஸோ அவர் நமக்குள்ளே இருந்தார்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமேன், இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஆமேன், பணத்தை கொடுத்தெல்லாம் இதெல்லாம் நிச்சயமாக வேல்யூ பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார், அவர் வாசம் செய்வார் என்றால் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் இப்போ ரொம்ப அற்பமான காரியத்துக்கு தான் விரும்புகிறோம். ஆமேன், இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப வாஞ்சிக்கிறோம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு யோசிக்கிறேன். ஆனால் இவர் உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு சொத்து வேறு எதுவுமே கிடையாது. ஆமேன், எத்தனை பேருக்கு அவர் வேணும்? ஆமேன், இது வரைக்கும் அவர் உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கே தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் தான் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே உலக பிரகாரமான காலம் அழிந்து போகிற காரியம், அழிந்து போகிற காரியம் எல்லாவற்றையும் நம்ம விரும்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா அவர் உங்களுக்கு பெஸ்ட்டை தர ஆரம்பிச்சிருவார். ஆமேன், அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு தான், அவர்கிட்ட பெஸ்ட் நாலேஜ், ஆமேன், அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட் அறிவு, அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு ஐஸ்வர்யம் எல்லாம் பெஸ்ட்டாக தான் கொடுப்பார். ஆமேன், அவர்கிட்ட இருக்கிற சமாதானம் எல்லாவற்றையும் கொடுப்பார், அவருக்கு இருக்கிற சந்தோஷம், ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? வேறு எதை தான் வாஞ்சிக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு அருமையான ஒரு மகள் இருந்தாள். ஆமேன், பிளெஸ்ஸி அவர் பேர். ஆமேன், பேர் என்ன? பிளெஸ்ஸி. அந்த பொண்ணு வந்து அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பிரியமுள்ள ஒரு மகள், சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ அந்த பிளெஸ்ஸி என்ன பண்ணுவான்னா, ஒரு முறை அவங்க தாய் வந்து ஷாப்பிங் அழைச்சிட்டு போவாங்க. அது இப்போ கிடையாது, இப்போ கொரோனானால இப்போ இல்லை, முன்னாடி அழைச்சிட்டு போனாங்க. சரியா, இப்போலாம் கடையெல்லாம் வந்து போகிறதுக்கு எல்லாம் யோசிப்போம்ல. ஆமேன், அப்போ ஷாப்பிங் அழைச்சிட்டு போனாங்க. அப்போ ஷாப்பிங் அழைச்சிட்டு போகும்போது அந்த மகள் வந்து அந்த ஷாப்பிங்கில் ஒருவனாக பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு நெக்லஸை பார்த்தா. நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்னால், ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல பேர்ல் மாதிரி நல்ல முத்துக்கள் நிறைந்த ஒரு நல்ல ஒரு அழகு அந்த பிளாஸ்டிக், அது வந்து பிளாஸ்டிக் நெக்லஸ் தான். ஆனாலும் அந்த பார்க்கும்போது உமா கோல்டு பார்த்துருக்கீங்களே, பார்க்குறதுக்கே வந்து எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சென்னை தமிழ்நாட்டில் சொல்லுவேன் உமா, இங்கே என்னன்னு தெரியல, கர்நாடகாவில் என்ன கோல்டெல்லாம் தெரியல, ஆனால் அது வந்து டூப்ளிகேட். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஒரிஜினல் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்கும். அந்த கோல்டை கொஞ்ச நாள் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், பிளாக் ஆகிடும், அது மாதிரி தான். ஸோ இந்த மகளுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த பேர்ல் போல் இருக்கிற நெக்லஸ் மேலே ரொம்ப ஆசை. உடனடியாக அவங்க தாய்கிட்ட சொன்னால், மம்மி மம்மி எனக்கு இது வேண்டுமாமி, ப்ளீஸ் வாங்கி கொடு மம்மின்னு சொல்லி அழ ஆரம்பித்தாள். உடனே மம்மி சொன்னாங்க, கண்டிப்பாக நான் வாங்கி தரேன், நீ அழாத அப்படி சொன்ன உடனே மம்மி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, சரி நான் வாங்கி தரேன், எவ்வளோ வேலை முதல்ல பாரு அப்படின்னாங்க. உடனே கடைக்காரன் கேட்டாங்க, கடைக்காரன் அது வந்து 150 ருபீஸ் அப்படி சொன்ன உடனே, ஓகே நான் வாங்கி தருகிறேன்னா ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த பணத்தை என்ன பண்ணணும், நீ வந்து எனக்கு திரும்ப கொடுக்கணும், நீ வேலை செய்யணும், வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்யணும், இந்த வீட்டு வேலை செஞ்சு அதில் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சென்டிவ் மாதிரி தரேன், அதை சேர்த்து சேர்த்து வச்சு இந்த 150 ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு கண்டிஷன் மாதிரி அவங்க தாயும் பிள்ளையும் விளாடுற மாதிரி அது ஒரு சின்ன ஒரு கண்டிஷன். ஆமேன், அந்த ஒரு கண்டிஷன் சொன்னோடனே இந்த மகளுக்கு வந்து இதை வாங்க வேண்டுன்ற ஆசையில், நீ என்ன சொன்னாலும் செல்கிற மம்மி. ஆமேன், நீங்கள் பிள்ளைங்கள்ட்ட பாருங்கள், நல்ல வேலை வாங்குறதுனா இதை வச்சு வாங்கிடலாம், உனக்கு இதை வாங்கித்தர இதை பண்ணுன்னு சொல்லுங்கள், நல்லா பண்ணிவிடு, இதை வாங்கித்தர இதை படின்னு சொல்லுங்கள், படிக்காத முட்டால் கூட படிச்சிருவோம். ஆமேன், எதுனாலும் செஞ்சுருவாங்க. ஆமேன், உனக்கு நீ பாஸ் ஆகிட்டு நான் உனக்கு இதை கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஆமேன், கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடும். அது மாதிரி தான் இந்த மகளுக்கு வந்து, சரி அந்த 150 தானே நான் வேலை செய்ய, என்ன வேலைனாலும் செய்கிறேன் மம்மி, நான் செய்கிறேன் மம்மின்னு சொன்ன உடனே, சரி அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அந்த மகளுக்கு அந்த பிளாஸ்டிக் நெக்லஸை வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்த உடனே இவ்வளோ என்ன பண்ணால், வீட்டில் அம்மா சொல்கிறதெல்லாம் நல்ல வேலை செஞ்சு 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 என்ன பண்ணிட்டனா, சீக்கிரமாக என்ன பண்ணிட்டேன்னா, அந்த 150 ருபீஸை வந்து அவங்க அம்மா கையில் வந்து சம்பாரிச்சு, அவங்க கொடுக்குறது தான், அவங்க கொடுக்குறது தான், அதை சேர்த்து வந்து கையில் கொடுத்துட்டா. அவளுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நம்ம சம்பாரித்து வாங்கியிருக்கிறது நெக்லஸை வாங்கிற செல்லாம் பாருங்க, நம்ம சம்பாரிச்சதுனா ஒரு பொருள் வாங்கினா ரொம்ப ஆசைப்படுவோம்ல, ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியில் வாங்கணும் பிறகு ஃபஸ்ட்டு மந்தில் நான் உழைச்சி சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சேலரி வாங்குறதெல்லாம் பெரிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வரும், அப்படியே ஒரு கெத்து, ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு கெத்தாக நிற்போம். ஆமே ஏன் சம்பாத்தி நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கும், ஒரு அதுனமும் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். அதை மாதிரி இந்த அம்மாவுக்கு, இந்த சின்ன பொண்ணுக்கு பிளெஸ்ஸிக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம சம்பாரித்து ஒரு 150 ரூபா கொடுத்து அம்மாட்ட என்ன பண்ணிட்டோம், உரிமை. இப்போ அது அவளுடைய சொத்து, அது அந்த 150 ருபீஸ் கொடுத்து வாங்கினனால அந்த நெக்லஸ் வந்து அவளுடைய சொத்து.
ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் வந்து அவள் ரொம்ப டெய்லி வந்து அதை பார்ப்பாள், அதை போட்டு அழகு பார்ப்பாள், இப்படி தான் அவளோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா வந்து நல்லா நேசிக்கிற அந்த பிளெஸ்ஸியை வந்து ரொம்ப நேசி, ஒரே பொண்ணு இல்லை அதனால் ரொம்ப நேசிப்பார். அதனால் ஒவ்வொரு நாளும் நைட்டு வந்து அந்த பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்பதாக அந்த பிளெஸ்ஸிக்கு வந்து அவர் வந்து நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லுவார், ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அந்த ஸ்டோரியை சொல்லி அந்த பிளெஸ்ஸியை வந்து உற்சாகப்படுத்துவார். அப்போ ஒரு நைட்டு வந்து பிளெஸ்ஸிக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொன்னார். ஸ்டோரி சொன்ன உடனே பிளெஸ்ஸியை பார்த்து அவங்க அப்பா கேட்டார், டூ யூ லவ் மீ, என்னை நீ நேசிக்கிறியா, டூ யூ லவ் மீ பிளெஸ்ஸி அப்படின்னு கேட்ட உடனே அந்த பிளெஸ்ஸி சொன்னிச்சு, டேடி ஐ லவ் யூ ஸோ மச் டேடி அப்படி சொல்லி என்ன பண்ணிச்சுன்னா அப்பாவுக்கு ஒரு நல்ல கிஸ்ஸு கொடுத்துச்சு. நாங்கள் அப்பா சொன்னார், அப்படியா, சரி அப்போ என்னை லவ் பண்ணுறல்ல, அப்போ அந்த நீ வச்சுருக்கிற நெக்லஸ் எனக்கு தெரியா அப்படின்னு கேட்பார். நீ வச்சுருக்கிற நெக்லஸ் ஏன்னா தெரியா, எனக்கு தெரியா அப்படின்னு கேட்பார். உடனே அந்த பிளெஸ்ஸி சொல்லுவா, அந்த இந்த பேர்ல் அந்த பேர்ல் நெக்லஸ் எனக்கு தெரியான்னு கேட்ட உடனே பிளெஸ் வந்து சொல்லுவான், டேடி நான் வேறு எதுனாலும் தரேன் டேடி, இந்தாங்க டேடி என் டாய்ஸை வச்சுக்கோங்க டேடி அப்படி சொல்லி என்ன பண்ணுவானா, இது வேண்டாம் டேடி அப்படி சொல்லுவாள். உடனே அவரும் சும்மா சிரிச்சுட்டு அப்படியே அந்த பொண்ணை வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சரி போய் படு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ டெய்லி வந்து இந்த கேள்வி கேட்பார், டெய்லி வந்து டூ யூ லவ் மீ, என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா, நேசிக்கிறேன் எல்லாத்துக்கும் அவன் வந்து நேசிக்கிறேன்னு சொல்லுவாள். சொல்லி முடித்த உடனே இந்த பேர்ல் எனக்கு தெரியாது, அந்த நெக்லஸ் எனக்கு தெரியான்னு கேட்பார். ப்ளீஸ் டேடி இதை வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க சொல்லி மற்றதெல்லாம் கொடுப்பாள், மற்றது எல்லா டாய்ஸை கொடுப்பா. சும்மா அப்படி கூட அவரும் வந்து அவள்கிட்ட விளையாடி கொண்டு இருப்பார், கொடுப்பா. உடனே இவர் வந்து சரி வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு சொல்லி கிஸ் கொடுத்து படுத்துருவார். ஸோ ஒரு நாள் அந்த பிளெஸ்ஸி வந்து என்ன பண்ணான்னா, ஒரு நாள் வந்து அவங்க அப்பாட்ட வந்தாள், அவள் அப்பாக்கிட்ட வந்து தன்னுடைய நெக்லஸை வந்து எடுத்துகிட்டு வந்து டேடி இந்தாங்க டேடி நெக்லஸ் அப்படின்னா, ஏன்னா இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அது வந்து டெய்லி பார்த்து பார்த்து போட்டு போட்டு என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பெயிண்ட்டு அது எல்லாமே என்ன பண்ணிடுச்சுன்னா மறைய ஆரம்பிச்சிது. இப்போ அது பேர்ல் மாதிரி தெரியல, அது வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு நல்ல லுக்கிங் பேர்ல் மாதிரி தெரியல, நல்ல ஒரு நெக்லஸாக தெரியல. அதில் அந்த ஷேடெல்லாம் போயிடுச்சு, அதோடைய பிரைட்னஸ்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணான்னா எடுத்துகிட்டு வந்து, டேடி நீங்கள் கேட்டிங்களே டேடி நெக்லஸ் இருந்தாங்க டேடி அப்படி சொல்லி கொடுப்பா. உடனடியாக அவங்க அப்பா அந்த மகளை பார்ப்பார், பார்த்துட்டு அவர் என்ன செய்வார்னா அந்த கையில் வந்து அந்த நெக்லஸை வாங்குவார். அதை வந்து இப்போ வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத நெக்லஸ் ஆனால் அதை வாங்கிக்குவார். அதை வாங்கிட்டு ஸோ அந்த மகளை அப்படியே கட்டி அணைத்து அவர் பின்னாடி இருந்து இன்னொரு பாக்ஸ் ஒன்று எடுத்து கையில் கொடுப்பார். அதை கொடுப்பார், அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளார வந்து ஒரிஜினல் பேர்ல் நெக்லஸ் வந்து இருக்கும், ஒரிஜினல் நெக்லஸ் இருக்கும். விலை மதிக்க முடியாத ஒரு நெக்லஸ் அவர் வந்து மகளுக்காக வாங்கி வைத்திருப்பார். ஸோ அவர் வந்து டெய்லி எதுக்காக கேட்டார்னா, என்ன எல்லா நேசிக்கிறியான்னு கேட்டார், ஆ நேசிக்கிறேன் சரி அந்த நெக்லஸை கொடு அப்படின்னா கொடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து அவளாகவே வந்து சரி நம்ம கொடுத்துடலாம் அப்படி சொல்லி அது வேல்யூ போயிடுச்சு, இப்போ அது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு கொடுக்க ஆரம்பித்தாலாம் சொல்லுகிறேன். நம்ம நிறைய டைமில் வந்து நம்மள்கிட்ட நிறைய வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு உக்காந்துட்ருக்கோம், இது 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 இதுன்னு பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் அதெல்லாம் ஆண்டர்ட்ட கொடுங்க, அதை காட்டிலும் பெஸ்ட்டை உங்களுக்கு தருவார். ஆமாம் நல்ல லூயா, அதை காட்டில் பெஸ்ட்டு பேர்ல் உங்களுக்கு கிடைக்கும், ஒரிஜினல் கிடைக்கும், டூப்ளிகேட் தரமாட்டார். இன்றைக்கி நம்ம ஆண்டர் வந்து டூப்ளிகேட் தரவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன். உடனடியாக உண்மையான ஒரு நேசம், ஒரு தகப்பனுடைய நேசம் அவரை அணைத்து முத்தமிட்டால், நான் உண்மையான விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையில் நம்ம நிறைய காரியங்களை பிடிச்சி வச்சிட்ருக்கோம், நிறைய காரியங்களை பிடிச்சி வச்சிட்ருக்கோம், இதெல்லாம் நான் தரமாட்டேன், இதெல்லாம் வேண்டாம், இது எனக்கு தான் எனக்கு தான். நீங்கள் ஆண்டர்கிட்ட கொடுத்துருங்க, ஆமாம் ஆண்டவரே எனக்குன்னு இது வேணாம், ஆண்டவர் எல்லாம் உமக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவர் விலையமேற்ற முடியாத ஒரு பெரிய நன்மையை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் எல்லோரும் கொடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் இருதயத்தில் வாசம் செய்து எல்லா நன்மைகளை தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோமா? எல்லாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமாம் தேவனை நோக்கி பார்த்து நன்றி உள்ளவர்களாக இருப்போம். தேவன் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே எல்லையற்ற ஒரு பொக்கிஷமாக ஆண்டவரே நீர் இருப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக அவர் எல்லா நன்மைகளையும் உங்களை நிரப்ப வல்லவராக
கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உண்மையாகவே கர்த்தர் நிச்சயமாக இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் அவர் வாசம் செய்து, ஆமேன், உங்களுடைய எல்லா சீப்பான திங்ஸ்லாம் தூக்கி போடுங்க. ஆமேன். விலையா சும்மா அற்பமான காரியத்தெலாம் தூக்கி போடுங்க. ஆமேன். உங்களுக்குள்ளார அவர் விலையேற பெற்றவர் உங்களுக்குள் வாசம் செய்யட்டும். அவர் நிச்சயமாக உங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை காண, பெரிய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் எப்பவுமே பெஸ்ட் உங்களுக்கு தருவார். ஆமேன். நிச்சயமாக உலகம் உங்களுக்கு வஸ்ட்டை தரும், டூப்ளிகேட் தரும், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஒருவேளை வெளி பார்வைக்கு நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கலாம், வர்த்லெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம் உண்மையாக வெளியேற பெற்றது. ஆனால் மற்றவங்களை காயப்படுத்தினாங்கன்னா உங்களை வேஸ்ட்டுன்னு சொல்லலாம், நிறைய வார்த்தைகளை சொல்லி உங்களை திட்டலாம், நீ ஒன்றுத்தும் உதவாதவன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம், வெளியேற பெற்ற பொக்கிஷம், அதை மறந்துடாதீங்க. யாருக்கு நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் வெளியேற பெற்ற பொக்கிஷம் அவருக்குள் உங்களுக்குள்ளே இருக்கனால நீ என்றைக்குமே வெளியேற பெற்றவர்கள். ஆமாம், நீங்கள் வேஸ்ட் அல்ல, நீங்கள் நிச்சயமாக வெளியேற பெற்றவர்கள். ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் வெளியேற பெற்றவர். இந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த இயேசு வெளியேற பெற்றவர். நம்ம கண்களை மூடுவோமா? நன்றி ஆண்டவரே, இந்த காலை வெள்ளக்கத்தாங்க வெளியேற பெற்ற பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்துக்குள் இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இருக்கிற வேளையில் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு இருக்கும், எல்லா நன்மைகள் இருக்கும். ஆண்டவரே, இந்த காலை வெள்ளக்கத்தா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு நன்மையினால் நிரப்புங்க. ஆண்டவரே கத்தா, இந்த வேளையில் எல்லா ஆசீர்வாதங்களால் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த காலை வெள்ளக்கத்தா அந்த பிள்ளைகள் என்ன வாஞ்சிக்கிறார்களோ, என்ன காரியங்களை கத்தா விரும்புகிறார்களோ, ஆண்டவரே கத்தா இந்த வேளையில் கத்தா நீங்கள் பெஸ்ட்டை கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நல்ல ஒரு பெஸ்டான கத்தாவே காரியத்தை நீ செய்வீராக. நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே கத்தா. இந்த வேளையில் கத்தா உங்களுடைய கரம் ஒவ்வொரு தாங்கட்டும். இதனால கத்த வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், ஒர்க் ஃப்ரம் பண்ணுகிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையால் நிரப்புங்க, பலத்தால் நிரப்புங்க. ஆண்டவர், அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, நீர் அவர்களுக்குள் இருக்கிற வேளையில் புத்தி கட்டாத சமாதானம், சந்தோஷம், ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாம் அவர்களுக்கு வருவதாக. எல்லாவற்றிலும் அவர்களை பெஸ்ட்டாக நடத்துங்கப்பா. ஆண்டவர், அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கத்தா ஒருவேளை வெளி பார்வைக்கு அவர் மற்றவர்களால் அற்பமாக என்ன படலாம், ஆனால் உள்ளான மனுஷனில் இருக்கத்தை நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நீர் தேவை. அந்த பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளை கொடுங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கத்தா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இதனால் முழுவதும் அற்புதமாக நடத்துங்க. அந்த கிச்சனை ஆசீர்வதிங்க. அந்த கிச்சனில் இருக்க பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த ஒரு வறுமை வறட்சி இருக்கக்கூடாது, ஆகார குறைவு இருக்கக்கூடாது. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதம் நிறவாய் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர், இதனால் பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் கத்தா இந்த வருஷத்தை நன்மையை முடிச்சுட்டுகிற தேவன், சம்பூர்ண நன்மையால் நிரப்புங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி. சுகப்பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல பலனோடு சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்க நீர் பலனை தர வேணுமா ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். இதனால் இல்லைங்க அதோட எல்லா தேவையை சந்திங்க. இதனால் இல்லைங்க இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் தாங்குகிற எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா நன்மையினால் நிரப்புங்க. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இம்மட்டும் நடத்தின தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆமேன். நிச்சயமாக அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சால்வேஷன் டிவிக்காக ஜெபிங்க. அந்த சுவிசேஷம் எடுத்து செல்கிறதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து செயல்படுவோம். கர்த்தரோட ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவ்வளவு நேரம் கர்த்தர் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சியில் கர்த்தர் சுகமாய் எல்லாவற்றையும் ஒளிபரப்பு செய்ததற்காக நான் தேவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். ஒரு பெரிய பொக்கிஷம், எல்லையற்ற பொக்கிஷம் உங்கள் இந்த மண்பாட்டத்துக்குள் இருக்குது. சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் அந்த நாள் முழுவதும் உங்களை அதிசயமாக நடத்துவாராக. காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன்.